அஜித் பிடிக்குமா விஜய் பிடிக்குமா குட்டி? அஜித். எதனால அஜித் பிடிக்கும்? ஏன்னா படம் மாஸ்டா பண்ணுவாரு. அப்படிங்களா? பைக் எல்லாம் நல்லா ஓட்டுவாரு. தளபதி தான் பிடிக்கும். நாங்கள் ஸ்கூல் போகக்குள்ள தினைக்கும் காலையில ரஞ்சிதா சாங் பார்த்துட்டு தான் போவோம் ஸ்கூலுக்கு. தலை ரெட் ஜாயிண்ட் காம்போங்க. பயங்கர எதிர்பார்ப்புல இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு இதாங்க ஸ்பெஷல் எதிர்பார்ப்பு. தமிழ்நாடு முழுக்க எல்லாமே அஜித் தலை ஃபேனுங்க. ரெட் ஜாயிண்ட் காம்போ வந்து ஸ்பெஷலா வருது அப்படிங்கிறதுக்காக நாங்க மிக எதிர்பார்ப்புல இருக்கிறோம். எங்க தலை படம் கண்டிப்பா சைலண்டா வருவாரு. எங்க தலை கலெக்ஷனை சைலண்டா அள்ளிட்டு போயிட்டே இருப்பாருங்க. தலை ஸ்டைல உதயநிதி ரெட் ஜாயிண்ட் வந்துங்க செலக்டிவான மூவி தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுவும் செலக்டிவான மூவி தாங்க. சைலண்டா தலை வருவாருங்க. கலெக்ஷனை நான் சொல்லவே தேவையில்லைங்க, நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. தியேட்டரில் ஒரு முகம் தெரிஞ்சாலே போதுங்க. அதுதாங்க அந்த முகத்துக்கோசரம் மட்டும்தான் நாங்கள் தியேட்டருக்கு போகிறோம். படம் ஓடுதோ ஒல்லியோ அதை நாங்கள் முக்கியம் இல்லை. வருஷத்துக்கு வருஷம் அவர் முகத்தை நாங்கள் பார்க்குறோம். தியேட்டரில் தளபதி விஜய் அப்படின்னு போடும்போது அதை பார்க்கறதுக்கோசரம் தான் நாங்கள் தியேட்டருக்கே போகிறோம். நாம் எப்பயுமே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான். சேலம் மல்டிப்ளெக்ஸ் நம்ம போவோம். அங்கே வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ 4:30 போட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி அதுவும் தீபாவளி டைம் வந்துட்டால் தீபாவளியே அதுதான். ஒரு நாள் முன்ன பண்ண வந்தாலுமே படம் ரிலீஸ் ஆனால் தளபதி படம் ரிலீஸ் ஆனால் அன்றைக்கி தான் எங்களுக்கு தீபாவளி. அது தீபாவளியில் வந்தாலும் சரி பொங்கலில் வந்தாலும் சரி எப்போ வந்தாலும் தளபதி படம் வந்தால் அது தீபாவளி தாங்கிறது. அஜித் பிடிக்குமா விஜய் பிடிக்குமா குட்டி? அஜித். எதனால அஜித் பிடிக்கும்? அவர் நல்லா சண்டைலாம் சூப்பராக போடுவார், நல்லா பைக் ஓட்டுவார், நல்லா ஃபைட் பண்ணுவார். அவர் படமும் மாசம் இருக்கும். அஜித் துணிவும் வாரிசும் வந்து ஏதோ போட்டியா தான் எல்லாமே நினைக்கிறாங்க. ஆனா இந்த டைம் வந்து போட்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த தலையும் தளபதியும் சரி அவங்கக்குள்ள எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. நம்ம ஃபேன்ஸ் தான் வந்துட்டு தேவையில்லாம சண்டை போட்டுட்டு எனக்கு துணிவு தான் வாரிசுன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் சும்மா ஒரு இதுதான். தளபதி தாங்க. எதனால தளபதி பிடிக்கும்? தளபதி எதனால் பிடிக்குன்னா சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். அவரோட படங்கள் எல்லாம் ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அவரோட அப்பா டைரக்டர்னாலுமே அவர் வந்து அவரோட நடிப்புனால தான் முன்னேறினார். ஒளிய அவரோட அப்பா வந்து பணம் கொடுத்து அவரோட பையனை இது பண்ண அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அவரோட நடிப்பு அவரோட ஒழிப்புனால இப்போ வந்து தமிழ் சினிமாவில் வந்து முன்னேறி வந்திருக்கிறாரு. தலை படம் தாங்க. எதனால தலை பிடிக்கும்? தலை சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிடிக்குங்க. தலை ஸ்க்ரீனில் வந்தாலே மாசு தாங்க. அந்த ராகிடுவோம் நாங்கள். ஏன்னா தலை எங்களுக்கு வந்துங்க கடவுள் மாதிரிங்க. அவரை கடவுள் ரேஞ்சுக்கு தான் வச்சுட்டு இருக்கிறோம். வாரிசு படம் தெலுங்குல ரிலீஸ் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அது உங்களோட கருத்து என்ன? கொஞ்சம் ஃபீலாக தான் இருக்கு. இருந்தாலும் அவர் பெரிய நடிகருங்க, எப்படியெல்லாம் இந்த ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த பொங்கல் வந்து வாரிஸ் தான், தளபதி தான் கெத்து காட்டுறாரு. கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்கள் அதேமாரி ஃபர்ஸ்ட் ஷோலாம் போனால் ரொம்ப மாசாக கொண்டாடுவோம். அவர் கேக் வெட்டி தியேட்டர் முன்னால தியேட்டர் ஓனரே வந்து தம்பி சூப்பராக பண்ணுறீங்க, இப்போ செலிப்ரேஷன்லாம் செம்மையாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ மல்டிப்ளெக்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கோம். இப்போ பீஸ்ட்டுக்கெல்லாம் செம்ம கெத்தாக பண்ணோம். அங்கே இருக்கிற சேலம் மாவட்டத்தில் தலை ரசிகர்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாங்க. தளபதினா ரொம்ப பிடிக்கும், மாசு தான் எங்களுக்கு. அந்த